பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன யோசிக்கிற அர்ச்சனா? நீ கோர்ட்ல ஒரு கேஸ போடு. இந்த மாதிரி அக்கா குழந்தை, அதுக்கு நான் தான் கார்டியன். இவங்க என்கிட்ட சேர விடாம தடுக்கறாங்கன்னு ஒரு கேஸ போடு. ஆட்டோமேட்டிக்கா கேஸ் உனக்கு ஃபேவரா தான் ஜட்மெண்ட் வரும். நீ லீகலா மதுவை உன் கஸ்டடியில எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. அதுக்கப்புறம் செவந்தி மண் சோறு சாப்பிட்டா என்ன, தயிர் சோறு சாப்பிட்டா என்ன? அர்ச்சனா, செவந்திய ஜெயிக்கணும்னா அவளை லீகலா அடிக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் வழி. சரி பூர்ணி, ஆனா நான் செவந்தி மேல கேஸ் போட போறேன்னு தெரிஞ்சா என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, என் அத்தை மாமான்னு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு செய்யற? நீ பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு கேஸ் போட்டுடு. நோட்டீஸ் போனதுக்கு அப்புறம் தான் நீ கேஸ் போட்டிருக்கனே அவங்களுக்கு தெரியும். அண்ணா, எனக்கு இங்க பெருசா லாயர் யாரையுமே தெரியாதே. லாயரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன் அர்ச்சனா. எனக்கு தெரிஞ்ச லாயர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா அழகா கேஸ் போட்டு உனக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் வர மாதிரி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் செலவு மட்டும் ஆகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த கேஸ் நடந்து மது என் கூட வருவானா, அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர தயாரா இருக்கு. ஆனா அவ எனக்கு தான் சொந்தம். அவ்வளவுதான் அர்ச்சனா, இதுதான் வேணும். இந்த ஸ்பிரிட் தான் உன்னையும் மதுவையும் கண்டிப்பா சேர்த்து வைக்கும். நீ ஆசைப்படுறல்ல, காசை மட்டும் ரெடி பண்ணு. நான் வக்கீலோட எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ கையெழுத்து போட்டனா கோர்ட்ல கேஸ போட்டுடலாம். நான் ரெடி பூர்ணி, நீங்க லாயரை உடனே ரெடி பண்ணுங்க. சரி, ஜூஸ குடி. செவந்தி, இந்த கருங்குரு அரிசியை கஞ்சி வச்சிருக்கேன், சாப்பிட. உடம்புக்கு நல்ல தெம்பா இருக்கும். மிச்சம் வைக்காம சாப்பிடு. மேடம், வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? இங்க செவந்திங்கிறது யாருங்க? நான் தான். ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அத்த, நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லுங்க. நீங்க தான் செவந்தியா? நான் தான். உங்களுக்கு கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. கொடுங்க. சரிங்க. ஓகே மேம். யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? கோர்ட்ல சொல்லிட்டு போறாங்க. ஏதோ லாயர் கிட்ட இருந்து வந்திருக்காத, இருங்க பாக்குறேன். என்னம்மா, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சுமா, யாரும் அனுப்பியிருக்கா? ஈஸ்வரி, என்னவா அது? இது என்னன்னு கொஞ்சம் வாங்கி பாருங்களேன். நானே சொல்றேன் அத்த. அர்ச்சனா நம்ம மேல கேஸ் போட்டிருக்கா. என்னது, கேஸ் போட்டிருக்காளா? யார் மேல போட்டிருக்கா? என் மேல கேஸ் கொடுத்துருக்கா பாட்டி. அவளுடைய அக்கா குழந்தைய அவ பெர்மிஷன் இல்லாம நான் தூக்கிட்டு வந்துட்டேனா. அவளை போனா போகுதுன்னு வெளியே விட்டல, எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு பாத்தியா? அன்னைக்கே நான் சொன்னேன், அவள்லாம் உள்ள இருந்தாதான் சரிப்பட்டு வருவான்னு. நிஜமாவே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா? ஆமா மாமா, கோர்ட்ல இருந்து எந்த டேட்ல ஆஜராகணும்னு சொல்லி ஒரு லெட்டர் வரும். அது வரும்போது நம்ம போய் ஆஜராகணும். அதான் இதுல எழுதியிருக்கு. என்ன தேவை, இப்படி இருக்கா? நம்ம வீட்டு பொண்ணு மாதிரிதானே அவளை வச்சிருந்தோம். கல்யாணமான கொஞ்ச நாள் இவ்வளவு மாற்றமாகி கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கானா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டா அண்ணாமல, இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. செவந்தி, நான் போய் அவளை என்னன்னு பார்த்து பேசிட்டு வர. பாட்டி ஒரு நிமிஷம் இருங்க. வேண்டாம், விடுங்க பாட்டி. அதான் கோர்ட்ல கேஸ் கொடுத்தாச்சுன்னு ஆயிடுச்சுல,
இனிமே நம்ம திரும்ப திரும்ப அவ கூட சண்டை போட வேண்டாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடி. இன்னைக்கு குழந்தைய கடத்திட்டோன்னு கேஸ் போடுறவ நாளைக்கு என்னென்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? சரி இருங்க, நான் வேணா கூட வரேன். சண்டை போடாம அவகிட்ட ஏதாவது பேசி சரி பண்ண முடியுதான்னு பாப்போம். செவந்தி, யாரும் எங்கேயும் போக வேணாம். அது இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கு. இதுக்கப்புறம் அதுகிட்ட போய் நீங்க என்ன பேச போறீங்க? சமாதானம் பேச போறீங்களா? என்னைக்கு ஒரு வழக்கு கோர்ட்டுக்குன்னு வந்துச்சோ நம்ம கோர்ட்லயே பாத்துக்கலாம். ஏமா, தப்பு நம்ம பேர்ல இருந்தா தானே நம்ம பயப்படணும். மது நம்ம வீட்டு புள்ள, என்னோட பேத்தி. இதுக்கு மேல எனக்கு என்ன உரிமை வேணும்? மது புள்ள இங்கதான் இருக்கும். சும்மா கோர்ட்ல போய் கேஸ் போட்டா ஜெயிச்சிருவாங்களா? நீங்க யாரும் அர்ச்சனா கிட்ட போய் தொங்க வேணாம். கோர்ட்ல கேஸ் வரும்போது பாத்துக்கலாம். யார் வீட்டு புள்ள வேணும்னு யார் கேஸ் போடுறது? செவந்தி, நம்ம சைட்ல ஒரு நல்ல லாயரா பார்த்து அரேஞ்ச் பண்ணுமா? பாருங்க அர்ச்சனா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஜட்ஜ் முன்னாடி நிக்கும் போதுலாம் நல்லா தெளிவா ஃப்ரீயா நில்லுங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த குழந்தை உங்க அக்கா பொண்ணு தானே? ஆமா சார், ஏன் அக்கா பொண்ணு தான். அர்ச்சனா, உங்களோட பர்த் சர்டிபிகேட்டு, உங்க அக்காவோட பர்த் சர்டிபிகேட்டு, அந்த குழந்தையோடது எல்லாத்தையுமே எட்ட கொடுத்துருங்க. அந்த ஆசிரமத்தில இருந்து எல்லா சர்டிபிகேட்டும் வாங்கியிருக்கோம். சோ மொத்தமா அந்த குழந்தை உங்களுக்கு தான் சேரணும். நீங்க எதுக்கும் ஒரி பண்ணிக்காதீங்க, கான்பிடென்ட்டா வந்து பேசுங்க. ஜட்ஜி மேடம் ரொம்ப ஷார்ப்பானவங்க, யார் பக்கம் பொய் இருக்குன்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நிதானமா கண்ணை பார்த்து பேசுங்க, உண்மையை பேசுங்க. வேற ஒன்றும் தேவையில்லை, கண்டிப்பா அந்த குழந்தை உங்க கூட சேரும். பூர்ணி, கூட இருந்து கொஞ்சம் தைரியமா பார்த்துக்கோங்க. ஓகே சார். வெயிட் பண்ணுங்க, நம்ம கேஸ் ட்ரையலுக்கு வரும்பொழுது நானே கூப்பிடுறேன், சரியா? சரிங்க சார். நான் வரமா. பூர்ணிமா, எப்படியாவது மது எனக்கு கிடைச்சிருவாள்? ஐயோ, நீ கவலையே படாத. அவரு செவந்தியோட கேஸையே ஒண்ணும் இல்லாம ஆக்குனவரு. அது எவ்வளவு பெரிய கேஸ், அதுல இருந்தே அவர் உமாபதியை வெளியே வர வச்சிட்டாரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுவும் செவந்திக்கு ஆப்போசிட் கேஸ்ங்கிறதுனால உனக்கு ஃபீஸே வாங்காம பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க.